இனிமே உனக்கு பாடி கார்டா வெற்றி வர மாட்டாரு. அப்பனா உனக்கு யார் பாதுகாப்பு? போலீஸ் தான உனக்கு கார்டா நிக்கணும். ஐயோ, போலீஸ் வந்தா என் கிளாஸ்ல எல்லாரும் பயப்படுவாங்க. போலீஸ் வந்தா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சரி, நீ ஸ்கூலுக்கே போக தேவல. அவ வீட்லயே இருக்கட்டும். அப்பதான் அவளோட தப்பு என்னன்னு அவளுக்கு புரியும். போ. ஏய், அபி, அவ குழந்தை, அவளுக்கு சமமா நீ மல்லு கட்டிட்டு இருக்க. நான் அவளை சமாதானப்படுத்துறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. சுடர், இப்ப என்ன, உனக்கு போலீஸ் வரக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா. சரி, நான் கபிலன் கிட்ட பேசி போலீஸ் அனுப்ப வேண்டாம்னு சொல்றேன். போதுமா? நிஜமா விஜிமா? விஜயகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, சைலண்டா இரு. இப்ப ஸ்கூலுக்கு போலாமா? சரி, போய் உன் பேக் எடுத்துட்டு வா. அப்ப நிஜமாவே ஸ்கூலுக்கு போலீஸ் வர மாட்டாங்கல்ல? ப்ராமிஸ் ப்ராமிஸ். அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. நீ போய் பேக் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம். என்ன விஜிகா, சிம்பிள் பிரச்சனை. பசங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டதானே போலீஸ்னு அடையாளம் தெரிய போகுது. ஆமா. இங்க பாரு, பாதுகாப்புக்கு அனுப்புற போலீஸ யூனிஃபார்ம் இல்லாம மஃப்டியில அனுப்பிட்டா போதும்ல? குழந்தைங்க யாருக்கும் அடையாளம் தெரியாது, போலீஸ் வரலன்னு நினைச்சுக்க போறாங்க, அவ்வளவுதானே? ஆமா, சிம்பிள் சொல்யூஷனா இருக்குல்ல.